வணக்கங்களே கடவுளர்கள் டிவி நேரு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது? ஸோ எப்போதும் சொல்கிறது தான், ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்திற்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ சப்போஸ் மகர லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாக இருக்குன்னு விஷயமே, நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்கள் தசா புத்தி அந்தரங்கள் என்னென்ன இருக்குங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் வந்து கொஞ்சம் பார்த்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அடுத்தது பார்க்க போகும்போது இதை இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 5 இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும், ஸோ குரு ராகு 1, 2 வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரியில் ஒன்றாக போகும்போது உங்களுக்கு ஒரு மனக்கலக்கங்களையும் மன இறுக்கத்தையும் கொடுக்கும். அம்மா அம்மா சார்ந்த உறவுகள், வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் எல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம், குருவும் ராகுவும் வந்து ஒரே டிகிரியில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்த நடவடிக்கை கண்டிப்பாக பாதிப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 3 இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் நம்மளுக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணுறது, கொஞ்சம் நம்ம மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 5 வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸே கொடுக்கும். அது 4ஆம் அதிபதி 5 இருக்கும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளாக வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து மறையதுக்கான இப்போ நிறைய இருக்குது. பூரியும் சம்மந்தமான விஷயங்களை சின்ன சின்ன வில்லங்கங்கள் தானே, இப்போ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வேறு வேலையில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இப்போ போய் போனோம்னா அது தேவையில்லாத டென்ஷனாக தான் நமக்கு அமையும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியனாக வந்து அங்கே இருக்கார் 6 வந்து. ஸோ 6 வந்து சூரியன் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது அப்பா சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன விரோதங்களை கொடுத்தாலும் வந்து மற்றபடி வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதில் வந்து மாற்றம் இல்லை. 7ஆம் அதிபதியில் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன கேப்பில் ஹஸ்பண்ட் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும் பண்ணி கிரியேட் பண்ணும். ஸோ பிள்ளைங்களால் அப்பா அம்மா சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8 வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயம், வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களும் நம்ம கவனமான ஒருவருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துருங்க. அதே இந்த சுக்கரன் 6ஆம் அதிபதி சுக்கரன் உங்கள் கூட இருக்கும்போது, ஸோ கண்டிப்பாக வேலையிலையோ கடன் கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப கவனமாக வரும். முன்னாடியே சொல்லிவிடுங்க, அது சொல்லலைன்னா நமக்கு ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன டென்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சரியாயிடும். வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைப்பிருக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ராகு திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 5 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் தனுசு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் வந்து பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பண்ணால் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து சுக்கரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கரன் வந்து உங்கள் 8 இருக்கும்போது யாராக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருக்கிற சுக்கர திசை புத்தி அந்த நடக்குது அவங்களாம் சின்ன சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கலாம். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல பண உறவுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இடத்துல கண்டிப்பாக போக முடியும். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை நல்ல விஷயங்களாக மாறும். ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் போதே நிறைய பேர் வந்து அந்த 2.5 நாட்கள் வந்து ரொம்ப கஷ்டம், ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற லெவலில் வந்து ரொம்பவும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருப்பீங்க. ஸோ ஐயோ அந்த மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்கள் முக்கியமான வேலையோ முக்கியமான ஒரு மீட்டிங்கோ இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம முழிச்சுட்டு இருப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை நல்லா கலந்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கணும். ஸோ 2 மடங்கு உப்பு 1 மடங்கு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா புளிக்கிட்டு அந்த கரைசல் தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சந்திராஷ்டிரம் வந்து உங்களை வந்து ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஏன்னா அந்த உப்பு கரைசல் உள்ள அந்த தண்ணி வந்து வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சந்திராஷ்டிரமத்துடைய குறைகளோ மற்றவங்க வந்து உங்களை வந்து ஏளனமாக வந்து சந்திராஷ்டிரமத்தில் வருகின்ற பகைமை உணர்ச்சி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வரவே வராதுங்கிறத உண்மையான விஷயம். இதை வந்து முயற்சித்து பாருங்கள். அதனால் வந்து சந்திராஷ்டிரமம்னா பயப்படவே வேணாம். ஒரு பாட்டில் தண்ணி உப்பு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டு கலக்கினாலே போதும்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு. மறக்காமல் செயல்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.